நிலக்கடலை சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா ஏதா கோவில் கிராம வேளாண்மையாளர் என் ராஜா அவர்கள் தரும் யோசனைகள் அப்பா தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு அப்பா எட்டு தாயி நாலு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னால் இருந்து நான் பா பார்த்துட்டு இருந்தேன் பத்து வருஷமாக என்கிட்ட அவசிட்டாரு இல்லை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதிகபட்சம் இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் போடக்கூடிய விவசாயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் கடலை மிளகாய் வெண்டை இது கத்தரி இது போல் நாங்கள் காய்கறி பயங்கரமாக அதிகமாக போடுவோம் சார் இது போக இந்த வாட்டி தண்ணி வசதி அதிகமாக இருந்ததுனால நெல் நடவு பண்ணியிருக்கிறோம் நெல் நடவு பண்ணி அறுவடையும் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போது இந்த சீசனுக்கு வந்து தண்ணி இரவு தண்ணி பாய்ச்சறதுனால இந்த இதுக்கு இந்த பட்டத்துக்கு தை மாதம் பட்டத்துக்காக கடலை போட்டிருக்கேன் சார் இந்த கடையோட ரகம் வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உழவடை உழவடை பண்ணுறது வந்து ஒரு முப்பது நாள் அல்லது இருபது நாள் கேப்பில் வந்து ஒரு உழவடை ஒரு பாட்டி பண்ணோம்னா மூணு வாட்டி அது மாதிரி பண்ணுங்க சார் மூணு வாட்டி பண்ணி முடித்தீங்கன்னா நாலாவது வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக இந்த வந்து தை தை மாதம் பட்டங்கிறதுனால பார் போட்டு பாத்தி போட்டு நடவு பண்ணுறான் பாத்தி போட்டு நடவு பண்ணுறான் இதனுடைய இப்போ போட்டிருக்க ரகம் வந்து விஆர்ஐ நயன் இதில் வந்து இப்போ போட்டிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னால் உழவோட பண்ணும்போது கடைசி உழவின் போது ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ சிப்சம் போட்டுடணும் ஃபஸ்ட்டு அடி உரமாக போட்டுடணும் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் கழிச்சுட்டு களை லைட்டாக வந்து ஒரு களை மாதிரி பறித்து அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூச்சி எதுவும் வா தெரியாது சப்போஸ் தெரிஞ்சால் ஒரு ஸ்ப்ரே அப்போதைக்கு பண்ணிக்கலாம் அது பண்ண வேண்டியது வராது அப்படி பண்ணும் பட்சத்தில் ஒன்று இருக்குது இதுக்கு ஊடு பயிராக வந்து நான் இப்போ வந்து ஆமணக்கு போட்டிருக்கிறேன் ஆமணக்கு எள்ளு முத்து அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன வித்து பயிறீங்கனால கிலோ எண்பது ரூபாயிலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் நமக்கு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு விலையும் நல்லா கிடைச்சிட்ருக்கு இது போக உளுந்து ஊடு பயிராக போடலாம் இந்த ஆடிப்பட்டத்தில் போட்டால் மட்டும் ச ஓரத்தில் வய அந்த நம்ம வயல்வெளி ஓரத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோரை போடலாம் இந்த பட்டத்திற்கு இந்த பட்டத்திற்கு வந்து நம்ம உளுந்து பட்டு இது போட்டுக்கலாம் நம்ம ஆமணக்கு முத்து போட்டுக்கலாம் சார் இது போடும்போது விதை ஒரு ஏக்கருக்கு நாற்பது கிலோ விதை வந்து தேவை சார் கடலைக்கு கடலைப்பயிர் போடும்போது இது வந்து களிமண் கலந்த செவல் அதனால் வந்து இருபது வாட்டி இருபது நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி பாய்ச்சினா போதுமானது இன்னும் இப்போ வந்து எங்களுக்கு நான் தை அஞ்சாம் தேதி போட்டது இது வரைக்கும் நான் வந்து நாலு தண்ணி தான் பாய்ச்சிருக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் அதனால் இந்த இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது இதில் வந்து இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பூச்சி தாக்கமோ எதுவுமோ வந்து இது பண்ணல எல்லாம் நல்லா தான் இருக்குது இதுக்கு மேலே எங்களுக்கு தேவைப்பட்டால் பூ எடுக்கும்போது ஸ்டேஜில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்போ வந்து நாங்கள் தேனி கேவிக்கையில் இருக்கவங்கிட்ட விவசாயத்துறையில் கிட்ட ஆலோசனைகள் கேட்டுக்கிடுவோம் இல்லை அப்படி வர சொன்னோம்னா அவங்களே ஃபீல்டுக்கு வந்து இது இப்படி இருக்குது நீங்கள் இன்னும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களே எங்களுக்கு சொல்லுவாங்க சார் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு நூறு நாள்லேருந்து நூற்றி பத்து நாள் அதிகபட்சம் நூற்றி பதினஞ்சு நாள் அதுக்குள்ளே நம்ம அறுவடையை கொண்டு வந்துடலாம் சார் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடலையில் வந்து எங்களுக்கு ரெண்டு வித பெனிஃபிட்டு ஒன்று எங்களுக்கு வருமானமும் வருது ரெண்டாவது ஆடு மாடு வளர்க்குறதுக்கான இது சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இது வந்து அதிகமாகவே நல்லா திரும்ப விரும்பி சாப்பிடுது வியாராயின் இந்த கொலையை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே விரும்பி சாப்பிடுது அதுக்கானது வந்து நான் பக்கத்துலேயே வந்து இதை ஸ்கோர் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆடு வச்சுருக்கேன் இதுக்கு போக ஒரு மாடு மூணு மாடு வளர்க்குறேன் பத்து ஆடுகள் வளர்க்குறேன் அதுவும் தனியாக வச்சிருக்கேன் இதெல்லாம் எடுத்து அது போகிற எனக்கு அது ஒரு சைடு வருமானம் தான் எனக்கு அதனால் இது போடுறதுனால எனக்கு இதில் ஒரு வருமானம் அதுவும் ஒரு வருமானம் அது போக மிச்சத்துக்கு வந்து இது முடிச்சதுக்கு அப்புறம் சம்மரில் வந்து அதிகமாக ஹீட்டாக இருக்கின்றதுனால இதை பிடுங்கணுன்னா விட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆமணக்கு முத்து அதுவும் ஒரு வருமானமாக வந்துடும் அதுவுமே வந்து பயிரிடுறது வந்து நல்லது தான் வயல்வள்ளி ஓரத்தில் போடுறது அந்த பூச்சி இதுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து ஒட்டி இது அணிக்கிறோம் அதுக்கடுத்து உர மேலாண்மை உர மேலாண்மைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பாதி உரத்தை வந்து அடி உரமாக முதலே பயன்படுத்திடணும் நம்ம ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ சிப்ஸாக படிச்சுட்டு வந்து போட்டுறேன் ரெண்டாவது அதுக்கு அடுத்தாப்பில் வந்து நாற்பது நாள் டூ நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள இன்னொரு அதில் ரெண்டாக பிரித்து இருபத்தஞ்சி நாளில் ஒன்று நாற்பத்து நாற்பது டூ நாற்பத்தஞ்சு நாளில் அப்போது ஒரு இது மட்டும் உரன் மேலாண்மையை கொடுத்துருணும் சார் கம்பல்சரி இந்த ரெண்டு வாட்டி கொடுத்தாலே போதுமான நமக்கு அதுவே வந்து நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும் சரிங்களா இந்த ரெண்டு வாட்டி தான் அதுக்கு அடுத்து தான் நமக்கு ஸ்ப்ரே பண்ணுறாருனாலும் எது பண்ணுறாரு இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிடலாம் இதில் நமக்கு ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் அதுக்கு மேலும் எதுவும் பிரச்சனை வராது சப்போஸ் வந்தால் நாங்கள் தேனி கேரிக்கையிலேருந்து ஆலோசனை பெற்றுக்கிறோம் சார் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் என் ராஜா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு எட்டு நான்கு இரண்டு மூன்று ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்